இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் சூடு பிடிச்சிருக்க நிலையில் வருகின்ற ஜூலை 11 நடைபெற இருக்கிற பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொது செயலாளராக தீர்வாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்களை தான் நாம இன்னைக்கான வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். சோ நேர்களே, இன்னைக்கான பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் சூடுபிடிச்சிருக்க நிலையில் வருகின்ற ஜூலை 11 நடைபெற இருக்கிற பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொது செயலாளராக தீர்வாக இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் ஜூலை 11 நடைபெற இருக்க பொதுக்குழுவில் இடைக்கால பொது செயலாளர் தீர்வுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுது. இதனிடையே ஜூலை 11 நடைபெற போகிற அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரப்போகுதான். இந்த நிலையில் அதிமுகவின் சட்ட விதிகளின்படி நானே பொது செயலாளர் அப்படின்னு சசிகலா தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பாக விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சசிகலா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவின் சட்ட விதிகளின்படி நானே அடிமட்ட தொண்டர்களின் பொது செயலாளர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்த காலத்தில் அவருக்கு நிறைய தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சு. அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நிறைய கஷ்டங்களை சந்தித்து தான் கட்சியை ஒன்றுபடுத்தி வழி நடத்தினாங்க. அந்த வகையில் அம்மாவின் மறைவுக்கு பிறகு தற்போது கட்சியில் பிரச்சனை ஏற்பட்டிருக்க, இதிலிருந்து மீண்டு வந்து ஒன்று சேர்ந்து நிச்சயமாக தமிழகத்தில் அடுத்த ஆட்சியாக அதிமுக ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு சசிகலா தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் பெரிய கூட்டணி இல்லாமல் மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டணி அமைத்த அதிமுகவை தனிப்பட்ட சுயநலத்துக்காக சிலர் கூறுபடுவதாக சசிகலா வேதனையும் தெரிவித்திருக்காங்க. புதிய தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என்ற உத்தரவுடன் கடந்த 23 அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் கூடுச்சு. கூட்டத்தில் பேசிய அதிமுகவை தலைவர் தமிழ் மகன் உசேன் ஜூலை 11 நிச்சயமாக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொது செயலாளராக வருவார் அப்படின்னு சொன்னார். இதனால் தொடங்கிய சில நிமிடங்களேயே பொதுக்குழு முடிவுக்கும் வந்துச்சு. இதன் தொடர்ச்சியாக 11 நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழுவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலையும் ஓபிஎஸ் தரப்பு தனித்தனியாக மனு தாக்கலும் செய்திருந்தாங்க. 23 தீர்மானங்களை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்ற உத்தரவை எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீறியதாக ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்துச்சு. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் கடந்த 23 பிறப்பித்த புதிய தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என்ற உத்தரவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு இன்று உச்சநீதிமன்றம் விசாரித்திருக்காங்க. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பளித்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றமும் முன்னதாக தடை விதிக்க மறுத்ததுடன் ஒரு நபர் அமர்வு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தரப்பால் எப்படி பொதுக்குழுவை கூட்ட முடியும் என்ற வாதத்தை கையில் எடுத்தது ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பேசியும் வந்தாங்க. இந்த நிலையில் பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா, பொதுக்குழுவை கூட்ட தலைமை கழக நிர்வாகிகளுக்கு அதிகாரம் உள்ளதா, எத்தனை நாட்களுக்கு முன் பொதுக்குழு நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும், பொதுக்குழு நோட்டீஸ் கையெழுத்திடுவது யார் ஆகிய கேள்விகளுக்கு பதிலளிக்க இபிஎஸ் தரப்புக்கு உத்தரவிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை இன்று பிற்பகல் 2:15 ஒத்திவைக்கவும் பட்டுச்சு. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூரில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய சசிகலா, எண்ணையும் ஜெயலலிதாவையும் பிரிக்க பலரும் சதி செய்தாங்க, ஆனால் நடக்கலை. பெரிய கூட்டணி இல்லாமல் மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டணி அமைத்த நம்முடைய இயக்கம் இன்று கடும் சோதனைக்கு ஆளாகியிருக்கு. தொடர் வெற்றிகளை பார்த்த நம் இயக்கம் இன்று தொடர் தோல்விகளை பெறுது.
தனிப்பட்ட சுயநலத்துக்காக கட்சியை கூறுபோடும் நிலை உருவாகிவிட்டது. இதை தவிர்க்க கட்சிக்கு வலிமையான தலைமை வேண்டும். திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்க தயங்குகிறார்கள். இன்று சிலரது பேச்சுக்கள் தொண்டர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. நான் பெரியவன், நீ பெரியவன் என்று பேசுவது கட்சியை மேலும் அழிவு பாதைக்கே கொண்டு செல்லும் அப்படின்னு அப்பாவி தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க. இதனை உணர்ந்தே கட்சியின் வளர்ச்சிக்காக தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தொண்டர்கள் அழைத்ததால நான் இங்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சசிகலா. இந்த நிலையில தமிழகம் முழுவதும் மக்களை சந்திப்பதற்காக சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறாங்க. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வானூர் தொகுதிக்குட்பட்ட வானூர், திருச்சிற்றம்பலம், கூற்றோடு, ராமநாதபுரம், சீமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வேனில் இருந்தபடி நேற்று பிரச்சாரமும் மேற்கொண்டாங்க. திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் சசிகலா என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவுடன் இருந்த நட்பு உண்மையானது, புனிதமானது, நாங்கள் எண்ணங்களால் சிந்தனையால் ஒன்றுபட்டோம், அதனால தான் இந்த இயக்கத்தை நம்முடைய அரசியல் எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு கொண்டு வரவும் முடிஞ்சுது. ஜெயலலிதாவை அப்புறப்படுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தோல்வி அடைஞ்சுது. நாம் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றோம். தொடர் வெற்றிகளை பெற்ற இயக்கம் தற்போது தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. எத்தனையோ இன்னல்களை நானும் ஜெயலலிதாவும் அனுபவித்தோம். ஜெயலலிதாவை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தி விடலாம் அப்படின்னு அரசியல் எதிரிகள் போராடி தோற்று போனாங்க. இப்போது தனிப்பட்ட சுயநலத்திற்காக கட்சியை கூறு போடுகிறாங்க. கட்சி தலைமை என்பது சட்ட விதிகளுக்கு உட்பட்டிருக்கணும். நான் பெரியவன், நீ பெரியவன் என்ற சண்டை கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க. எந்த கட்சிக்கு எதிராக எம்ஜிஆர், ஜெயலலிதா இருவரும் பாடுபட்டனரோ அந்த கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்காம இப்போதும் இருக்காங்க. 35 ஆண்டுகள் ஜெயலலிதாவுடன் பயணித்தவள் என்பதாலும், கட்சியின் மீது இருக்க அபிமானத்தாலும் கட்சியின் தலைமையை ஏற்க வேண்டும் என்று தொண்டர்களின் வேண்டுகோளை ஏற்றுதான் இப்போது உங்களை சந்தித்து வருகிறேன். உங்களின் ஆதரவு எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்க என் இறுதி மூச்சு வரைக்கும் தமிழக மக்களுக்காக பாடுபடுவேன். திமுக ஆட்சிக்கு வந்த 13 மாதங்களில் திமுகவினரின் மக்கள் விரோத செயல்களால் மக்கள் நிம்மதியின்றி வாழ்கிறாங்க. அறிவிக்கப்படாத மீன் வெட்டால அனைவரும் பாதிக்கப்படுறாங்க. திமுகவை மக்கள் நம்பவில்லை. மக்கள் திமுகவை விட்டு விலக ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு இடைக்கால பதில் மனு தாக்கல் செய்திருக்காங்க. பொதுக்குழுவுக்கு தடை கோரிய வழக்கில் தலைமை நிலைய செயலாளர் என எடப்பாடி பழனிசாமி இந்த இடைக்கால பதில் மனுவை தாக்கல் செய்திருக்காரு. பிரச்சனைகள் குறித்து ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுவில் தான் விவாதித்திருக்க வேண்டும். நீதிமன்றத்திற்கு அவர் வந்திருக்க கூடாது. 15 நாட்களுக்கு முன் நோட்டீஸ் கொடுக்கவில்லை என்ற கோரிக்கை ஓபிஎஸ் மனுவிலேயே இல்லை. தீர்மானம் கொண்டு வரவும் நிறைவேற்றவும் பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம் இருக்கு. எந்த பிரச்சனை குறித்தும் பொதுக்குழுவில் விவாதிக்க உரிமை இருக்கு. அதனை விடுத்து நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற முடியாது. ஓபிஎஸ் வழக்கு கட்சியின் நலனுக்கான வழக்கே இல்லை. தனிநபர் தேவைக்கான இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல. இதனை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி இடைத்தள மனுவை தாக்கல் செய்திருக்காரு. இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் 2வது நாளாக புரட்சி பயணம் மேற்கொண்ட சசிகலா நேற்று வானூர் அருகே இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் இருந்து தனது பயணத்தை தொடங்கியிருந்தாங்க. தொண்டர்களை சந்தித்த சசிகலாவுக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டுச்சு. இதனையடுத்து திருச்சிற்றம்பலம் 3 முனை சந்திப்பில் பிரச்சார கூட்டம் நடந்தது. அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசிய சசிகலா, பல அடுக்குமுறைகள் இருந்த போதும் அம்மாவும் நானும் சேர்ந்து கழகத்தை கட்டி காத்திருக்கோம். அம்மாவிடம் இருந்த என்னுடைய நட்பு புனிதமானது. அம்மா என் மீது வைத்திருந்த அன்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் வைத்திருக்க முடியாது. என்னை அம்மாவிடமிருந்து பிரிக்க நிறைய பேர் சூழ்ச்சிகளை செய்தாங்க. அதையெல்லாம் முறியடித்து சாதனை படைத்து தொடர் வெற்றிகளை கண்ட கழகம் இன்று தொடர் தோல்விகளை சந்தித்து வருது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் கட்சிக்கு வலிமையான, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமை வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். எந்த திமுக கட்சிக்கு எதிராக நம்முடைய எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார்களோ அந்த திமுக ஆட்சியை கூட எதிர்க்க ஆள் இல்லை.
சுயநலத்திற்காக சிலர் கட்சியை கூறுபோடு நினைக்கிறாங்க. இது தொண்டர்கள் மத்தியில் வெறுப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சசிகலா சற்று அவிசமாகவே பேசியிருந்தாங்க. நேர்களே, இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.